இங்கே முதலில் நாம் அழைத்திருந்த பெரியவர் திரு அப்பாத்துறை சண்முகலால் அம்பர்கள் அவர்களை விவாதித்து அழைத்து வருமாறு நான் கொண்டுள்ளனர். ஓய்விதனை உதவி கல்வி படிப்பாளர் தீவக கல்வி நிலை ஐயாத்துறை சண்முகநாதன் அவர்கள் திருப்படையிலே 65 அளவில் ஐயாத்துறை கமலாம்பிகை தம்பதியினருக்கு 4வது மன்னராக 1945 ஆண்டு கார்த்திகை மாதம் 16 தேதி பிறந்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை தெல்லிப்படை சைவோந்தராசா வித்தியாலயத்திலும் மேற்கல்வியின் தெல்லிப்படை மகாராணா கல்லூரியில் ஆங்கில மொழி மூலம் விஞ்ஞான பாடமாக தேர்ந்தார். இவர் அம்பாறை மாவட்டத்தில் தொழில்நுட்ப கல்லூரியில் விவசாய கட்டை நிலையினை மேற்கொண்டார். இதன் மூலம் 1971 ஆண்டு நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயத்திற்கு பயிற்சிக்காக நியமிக்கப்பட்டு ஆசிரியர் கலாசாலையில் ஆசிரியராக பயிற்றுவிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து 1972 ஆண்டு பள்ளத்திற்கு இந்து கல்லூரியில் மாற்றம் பெற்று 1981 ஆண்டு வரை சேவையாற்றினார். இவரது சேவையும் சிறந்த அறிவும் இவரை 1981 ஆண்டிலேயே ஆசிரிய ஆலோசகராக உயர்த்தியது. யாழ் மாவட்டம் முழுவதும் மற்ற கிளிநொச்சி வரையும் சேவையினை தொடர்ந்தார். ஆசிரியர்களுக்கான வகுப்பொழுது மற்றும் மேற்பார்வை துறையினை தொடர்பட நடாத்தியது. அது மட்டுமல்லாமல் தீவக கல்வி வேலையத்தில் உதவி கல்வி படிப்பாளராக இருந்து சேவையாற்றி 2000 ஆண்டு விளைப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது மலை நாள் செந்தில் செல்வி ஏகபுத்திரன் வரதாசன் என இவரது இல்லற வாழ்த்து துலங்கிறது. இவரது குலதெய்வமான குருநாத சுவாமி கோயில் 1945 பின்னர் நீண்ட காலம் கும்பாபிஷேகம் செய்யப்படாமல் இருந்தமையினால் கோயிலை புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் நிகழ்த்தும் முகமாக நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் திருப்பணி சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தலைமையில் ஆலயம் முழுமையாக புனர்வைக்கப்பட்டு 2003 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2019 பாரிய திருப்பணி நிறைவேற்றப்பட்டு 2020 மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவர் தெல்லிப்படை துர்கா தேவஸ்தானத்திற்கு ஆக்கிய பணிமகத்தான். சிறு வயதிலிருந்தே தேவஸ்தானத்துடன் ஈடுபாட்டுடையவர். 1977 ஆண்டு ஜனாதி செல்வி தங்கம்மா அப்பாகுட்டி அவர்கள் நிர்வாக சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டபோது புதிய நிர்வாக உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். இவருடைய அபரிமிதமான கனக திறமை இவரை 1981 ஆண்டு ஜனாதிகாரியாக உயர்த்தியது. அன்றிலிருந்து இன்று வரை வாரிய நிதி முகாமத்துவத்தில் எந்தொரு சிக்கலையும் எதிர்கொள்ளாதவாறு மிகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் பணியாற்றி வருகிறார். அவரது ஜனாதிகாரி பதவியின் மாத்திரமான தன்மையினை ஜனாதிபதி ஆர்.திருமூர்த்தி அவர்களால் கட்டளிக்கப்பட்ட கோபுரங்களில் கண்டுபிடித்தார். துர்க்கிய மனத்து இந்திய நைந்திய கிரியர்கள் சிறப்பாகவும் இந்திய முறையிலும் புதிய காலத்திலும் நிகழ வேண்டும் என்பது எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருந்து ஆவண செய்வோம். சுவாமி அலங்காரம் செய்வதும் நல்ல வெளிப்படை உண்ணாத சுவாமி கோயில் மற்றும் காசி பிள்ளையார் ஆலயங்களில் விதிப்படி சுவாமி அலங்காரம் செய்வதில் ஈடுபட்டிருந்தார். இவர் புராண பிரதங்களில் ஈடுபடுவர். துர்கா தேவஸ்தானத்தில் வருடந்தோறும் நடைபெறும் புராண பிரதங்களில் பங்கேற்றார். குருநாத சுவாமி கோவிலில் வருடந்தோறும் கந்த புராண படனம் திருவாரூருடைய புராண படனம் என்பவற்றை நெறிப்படுத்தி நடாத்தி வருவார். அன்றைய காலகட்டத்தில் நிர்வாகத்துக்கு கலாநிதி தங்கம்மா பகுதி அம்மையார் அவர்களுக்கும் பெரும் தூண் போல் நின்றனர். அதாவது குண்டு வீச்சு காலம் இடப்பெயர்வு காலங்களில் இவர் ஆட்சிய பணி தொழில் அடைந்தார். தன்னந்தனியாக ஆலயத்திலிருந்து ஆலயத்தினை காத்தார். ஜனாதிகாரியாக இருக்கும் போது இருக்கக்கூட நகைகள் தனது கருமாந்து கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய அம்பாள் மீண்டும் நகைகளை திரும்ப கிடைக்கும்படி அற்புத நிகழ்வு நடைபெற உபகை அடைந்தார். திருவஸ்தான வழிகளை உப்பு நோக்கி மிகத்திருந்தமாக வழிகளுக்கு இன்று வரை இவர் ஜனாதிபதி பணி சிறக்க சிறப்பாக இயங்கி வருவதால் இவரை மாற்றோரும் அனைவரும் அழைத்து மாறினர். இவரது பணிகளில் தெல்லிப்படை இந்துலங்க சங்கத்தில் இவர் சிறப்பாக செயல்பட்டிருந்தார். இவர் இந்துலங்க சங்கத்தின் தலைவராக இருந்த போது சங்கத்துக்கான காணி கொள்ளவும் செய்யப்பட்டது. தெல்லிப்படை துர்கா தேவஸ்தானத்தின் முதலாவது கோபுரத்தில் வெளிப்புற கட்டுவது
திருமணம் பூக்குடி நதியினாட்டு விழா பிரதமர் நடக்கும் விழாக்களில் பெட்ரோஸ் காலத்தில் நடாத்தினர். அது மட்டும் வந்து ஸ்ரீமா பிரதமராக இருந்த காலம் என்று அழைக்கப்பட்ட அரசியல் காலகட்டத்திலே விவசாய தோட்ட உற்பத்தியில் புகழ்புத்தவராக திகழ்ந்தார். சோளம், மிளகாய், வாழை, மரவள்ளி போன்றவற்றின் பயிற்சிகளுக்கு அக்காலத்தில் முதலாவது தூண்டிலேயே மிக திருப்தி என்னும் பதவியினை பெற்றது. இல்லாததற்கு மீனாக தவசரி யோகசுவாமிகளை தரம் ஏழாம் வகுப்பு கேட்கும் போதே நேரிலே தரிசனம் பெற்று வாழ்க்கிறார். இத்தகைய பரிந்துரை ஆளுமையின் காலத்திலும் ஒரு திருவந்தாரத்தின் ஜனாதிபதியாக ஐயா திரு சண்மநாதன் அவர்களின் சிவர்களை மதித்து தன்னை சிவத்தமிழ் செல்வி கலாநிதி தங்கமாப்பாவுக்கு 96வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 7/1/2021 நடைபெறும் அறப்படை விழாவில் சிவத்தமிழ் விருது வழங்கி கௌரவிப்பது பெருமை அடைவோம். உத்தியோகஸ்தானத்துடைய பிரதம குழு அவர்கள் விபூதி பிரசாதம் கொடுத்து மாலை அணிந்து கௌரவிப்பார்கள். சகோதரி அதிபர் அவர்கள் இருமதி சண்முகம் பங்குனி மாதம் ஓய்வு பெற்றதை குறிப்பிடத்தக்கது. இங்கு
மனம் கொள்ளத்தக்க உதயம் என்னவையும் பல குற்றவாளிகளை பிரித்தி நல்லவர்களாக வாழ்வதற்கு பேருதவி புரிந்தவராக இவர் இன்னும் பெருமையோடு பேசப்படுகிறார். இவரது இல்லற வாழ்வானது 1977 கமலாதேவி அவருடன் ஆரம்பமானது. இதற்கு 3 பிள்ளைகள் பிள்ளைக்கணிகள் வரப்படுத்த வரமாகும். இவர் தனது பதவி கடமைகளில் எத்தகைய ஈடுபாடுடையவரோ அதே அளவு ஈடுபாடு துர்கா தேவஸ்தானத்தை கொண்டவர். 1965 துர்கா தேவஸ்தானத்தின் சிறமதான இயக்கத்தில் ஈடுபட்டு புனர்ஸ்தான வேலைகளில் முழு உத்தரவுகளை வழங்கியவர். இதுவே ஆரம்ப காலகட்ட இந்து லங்க சங்கமாகவும் அமைய பெற்றது. அதன் பிற்பாடு 90களில் துர்கா தேவி தேவஸ்தானத்தின் நிர்வாக சபை அங்கத்தவராக தேர்வு செய்யப்பட்டார். தற்போது கடந்த 7 வருடங்களாக உபதலைவராக பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆலய தொண்டுகளில் ஒன்றான திருமலை பாராயணத்தினை இந்த தவறாக ஆக்கி வருவோம். கலாந்தி சங்கமா அப்பாவுக்கு அமையாத வேண்டு கொடுக்கிறார்கள். அதிகாலையிலே 5 மணிக்கு திருப்பணி எழுச்சியை கடந்த 20 வருடங்களாக பாடுகிறார். அது மட்டுமன்றி ஆலயத்தில் வேடந்தோறும் நடைபெறுகின்ற திருமுறை உத்தோதன் மற்றும் புராண பண்டங்களை தலைமை தாங்கி மிக நேர்த்தியாக நடத்தி நிறைவு செய்தார். இவர் கற்றுச் செல்லவும் ஈடுபட்டுள்ளார். அந்த வகையிலே 1994 தொடக்கம், 2019 வரை ஆங்கில பகுதி பகுதியில் ஆசிரியராக சைவப்பிரகாச வித்தியாசாலையின் சேவையாக ஆக்கினர். இதே சேவை மேற்பாங்க துர்காபுர மகளிர் இள பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் மற்றும் சிங்கள பாடல்களையும் போட்டினர். அது மட்டுமன்றி இள பிள்ளைகளுக்கு நடைபெறுகின்ற விசேட நிகழ்வுகளான பூப்புரித நீராட்டு விழா, திருமண நிகழ்வுக்கு விழாவுக்கு பெற்றோராக நின்று நடத்தியது. திரைப்பட ஓய்வூதிய சங்கம், திரைப்படை துர்காபுர மத்திய சிக்கன கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கம், திரைப்படை இந்திரஞ்சன சங்கம் போன்றவற்றின் உபதலைவர், அங்கத்தவர் போன்ற பதவிகளை வகித்து சேவையாற்றியவர். இவர் தனது சேவைக்காக பல பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்றவர். அவர்கள் யாழ் மாவட்ட சிக்கன கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் வழங்கிய பாராட்டினையும் தனது 75 வயது பவுளபுராமை முன்னிட்டு தேவஸ்தானம் பாராட்டிய பாராட்டினையும் இந்துலிங்க சங்கத்தினால் 25 ஆண்டுகளுக்கான வெள்ளி விழாவில் 50வது ஆண்டு தொன்விழாவில் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பல்முறை சேவைகளை ஆற்றிய மது நிர்வாக சபை உபதலைவர் அவர்களை மதித்து தன்னை சிவத்தமிழ் செல்வி கலாநிதி தமிழ் அப்பா குட்டி 96வது பிறந்த நாளை முன்னிட்டு 7/1/2021 நடைபெறும் அறப்படை விழாவில் சிவத்தமிழ் விருது வழங்கி பெருமையோடு கௌரவிக்கின்றோம். எங்கள் அன்புக்குரிய சிவம் மழையோ வெயிலோ அதிகாலையிலே வந்து திருப்பணி எழுச்சி பாடி கோயில் திருக்கரவுக்கிற போது தன் கடன் பணி செய்து கடத்திலிருந்து இந்த தூய பழனி ஆட்சி கொண்டிருக்கிறவர் அவருக்கு வாழ்த்து கூறி கொடுத்து தேவஸ்தானத்தில் நம்ம குறுக்கிறவர்கள் ஆசீர்வாதம். துர்கா உங்கள் அன்னை பொறுத்தவர்களுடைய அறிவிப்பு கொடுக்கிறதாக இருக்கிறவர் இணைப்பாளைய சேவைக்கால ஆலோசகர் திருமதி ஞானேஸ்வரர் அவர்கள் திருமதி அருளானந்த சிங் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிந்து கௌரவிப்பார். செல்வி சிந்தா நம்பி அவர்களை கொண்டாடி கௌரவிப்பார். சிவத்தமிழ் விருதினை வழங்கி கௌரவிப்பார். தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினர் இணைப்பாரிய கோப்பாய் ஆசிரிய கலாசாலை பிரதி அதிபர் திருமதி கலாநிதி பிரதமரம் அவர்கள் வழங்கினார். அகவை 90 சந்தித்து எங்கள் மத்தியிலே மூத்தவராக இதுவாக போற்றப்படுகின்ற திரு சுப்பிரமணியம் முருகையா அவர்கள் ஓய்வு நிலை கட மேற்பார்வையாளர் விவசாயத்தில் அவர்களை மேடை கிடைத்தவருமான அன்போடு வருகிறேன். இப்பொழுது நீங்கள் மேடையிலே சந்திக்கின்ற பெரியார் சுப்பிரமணியம் முருகையா அவர்கள்.
தொடர்ந்து கவனம் செய்வார். நல்ல ஆதிக துணை முதல்வர்கள் வழங்குவார். நாதஸ்திர வித்துவ
விடுவான், எங்கள் தேவஸ்தானத்தினுடைய ஆஸ்தானம் விடுவான். கடந்த 35 ஆண்டு காலமாக எங்கள் தேவஸ்தானத்தில் நேரம் தவறாமல் பணியாற்றுகின்ற ஒரு கலைஞர். அது மட்டுமன்றி பல்வேறு விதத்திலே எங்கள் ஆலயத்தினுடைய பூசைகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாதஸ்வரி சிவன் ராசி இந்திரகுமார் அவர்களை அம்பதிகளாக மகளிர் விதமாக அன்புடன் பட்டு சார்பை அடைந்து கௌரவிப்பார்.
கடைசி தொற்றுகளை பிறந்த நாள் அறநிலைய சேவை கொடுத்தனர். திருமகள் அடுத்த முன்னாள் காவலாளர் ராஜேந்திர மோடி.